Hi viewers, welcome back to my channel. என்னோட சேனலுக்கு first time வரவங்களுக்கு ஒரு small introduction. என்னோட நேம் சரண்யா. இந்த சேனல்ல நிறைய travel vlogs, fashion vlogs, skincare vlogs நிறைய பாப்பீங்க. So just other videosum பாருங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து குளிர்கால சர்ம பராமரிப்பு பார்க்க போறோம். அதாவது winter skincare. So விண்டர்லயும் ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஃப்ளேக்கி அப்புறம் ரொம்ப வறண்டு போயிருக்கும். அப்படியே ஸ்கேல் ஆகும், சில பேருக்கு அப்படியே கிரிப் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் கம்மியாக ட்ரைனஸ் இருக்கும். நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வச்சுக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாங்கிறது தான் பேச போகிறோம். ஸோ விண்டர் ஸ்கின் கேர் வந்து நம்ம ரொம்ப லெஸ்ஸாக நினச்சிடுவோம், சம்மர் அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், இதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். பட் விண்டரில் தான் நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் வரும். ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ரைனஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த நோஸ் கிட்டலாம் ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும், ஸ்கின்னே வந்து ஒரு லைஃப்லெஸ்ஸாக இருக்கும். டல்னஸ் கூட வின்டர் டைமில் தான் வரும். ஸோ எப்படி வந்து இதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன். உங்களோட ஸ்கின் டைப் என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். நார்மல் ஸ்கின் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கலாம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ என்ன ஸ்கின் டைப்ன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ நார்மல் ஸ்கின்னா, ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னே ப்ரோன் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், இந்த மாதிரி நிறைய ஸ்கின் டைப்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் எது ஃபாலோ ஆவீங்கன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் சில ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ண போகிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்பினேஷன் ஸ்கின் லைக் டீ ஜோன் வந்து ஆயிலியாக இருக்கும், தட் இஸ் ஃபோர் and nose. ஸோ மிச்சதெல்லாமே வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ நார்மல் ஸ்கின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நார்மலாக எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது, ரொம்ப நார்மல் ஸ்கின். ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் ஆகும், எல்லா ப்ராடக்ட்ஸும். ஆயிலி ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிலியாக இருக்கும், ஃபேஸ் ஹோல் ஃபேஸுமே ஆயிலியாக தான் இருக்கும். அவங்களுக்கு குவிக்காக வந்து ஆயில் லுக் வந்துடும். அண்ட் ட்ரை ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸ்கின், லைக் அந்த ஃப்ளேக்கின்னு சொன்னல. ஸோ அந்த மாதிரி லைக் ஸ்கின்னே வந்து ரிப் ஆகிற அளவுக்குலாம் ட்ரையாக இருக்கும் சில பேருக்கு. சென்சிட்டிவ் ஸ்கின் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணால் கூட இம்மிடியட்டாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், லைக் ஆக்னே வரலாம், இல்லை ரெட்னஸ் வரலாம். அந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் ரொம்ப பர்டிகுலராக நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னு ஏதாவது ப்ராடக்டில் போட்டிருக்கனா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஆக்னே ப்ரோன் ஸ்கின் அது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய ஸ்கின்னு. ஸோ ஆக்னே ப்ரோனுக்குன்னு சில ப்ராடக்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், அதை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் ஸ்க்ரப்பிங் பண்ணக்கூடாது, மாய்ஸ்சரைசர் அண்ட் எஸ்பிஎஃப் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் திங், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். விண்டரில் தானே இருக்கேன், நான் ஏன் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கு விண்டர் டைம்லையும் யூவி ரேஸ் இருக்குது, தட் இஸ் யூவிபி ரேஸ்ன்னு சொல்லுவோம். யூவி ரேஸ் பார்த்தீங்கன்னா மூணாக பிரிக்கிறாங்க, யூவிஏ, யூவிபி, யூவிசின்னு. ஸோ யூவிஏ ரேஸ் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ரேஸ், அதுதான் சம்மரில் வர ரேஸ். யூவிபிங்கிறது விண்டரில் வர ரேஸ். ஸோ யூவிஏ கம்மியாக இருக்கும், ஏன்னா சம்மர் அந்தளவுக்கு சன் இல்லாதனால யூவிபி ரேஸ் இருக்கும். ஸோ யூவிபி ரேஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுடைய லேயர் மேலே இருக்கிற இது வந்து அஃபெக்ட் ஆகும். யூவிஏ ரேஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் உள்ளே போய் அஃபெக்ட் பண்ணும். இதுக்கு வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் சொல்யூஷன். ஸோ சன்ஸ்க்ரீனில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் விண்டரில் எப்போல்லாம் நீங்கள் அவுட்டோர்ஸ் போகிறீங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடணும். யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நியூட்ரோஜனா. இந்த நியூட்ரோஜனால லைட் வெயிட், க்ளீன் ஃப்ரீ, ஆக்சிபென்சோன் ஃப்ரீ அண்ட் யூவிஏ யூவிபி ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ட்ரை டச் அண்ட் ஆல்சோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்க்ரீன் 55 எஸ்பிஎஃப் 55. சன்ஸ்க்ரீன் வாங்குறீங்கன்னா மேட் சன்ஸ்க்ரீன் வாங்கிக்கோங்க, தட் இஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ட். அப்போ தான் ஸ்வெட் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அப்போ தான் உங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக வந்து உங்களுடைய ஸ்கின்ல ஸ்டே ஆகும். அண்ட் 2 hours ஒன்ஸ் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நான் இப்போ என்னோட சன்ஸ்க்ரீன் காமிச்சேன். ஸோ இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை, நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சன் கண்டிப்பாக ஓரளவுக்கு நம்ம பாடிக்கு வேண்டிய விட்டமின் டி கிடச்சிரும். விண்டரில் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, விட்டமின் டி3 சப்ளிமெண்ட்ஸ். டேப்லெட்ஸே கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கவங்க மாதிரி பீப்புள் டாக்டரை கேட்டுட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப வறட்சியாக இருக்கும், ஏன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஈரப்பதம் ரொம்ப குறைஞ்சிரும். மாய்ஸ்சரைஸ்டாக மெயின்டைன் பண்ணணும், அதனால் நிறைய வாட்டர் குடிக்கணும், க்ரீன் டீ எடுத்துக்கணும். அண்ட் நல்ல மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணிக்கோங்க. சம்மரில் யூஸ் பண்ணுற அதே மாய்ஸ்சரைசரை விண்டர் கண்டினியூ பண்ணாதீங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சம்மருக்கு வந்து நம்ம சன்ல நிறைய போகிறதுனால லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவோம். பட் விண்டரில் நமக்கு லைட் வெயிட் தேவைப்படாது, நல்லா ஹெவி மாய்ஸ்சரைசர், அதாவது அந்த மாய்ஸ்சரைசர் நல்லா திக்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மாய்ஸ்சரைசரை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து எப்போல்லாம் வந்து குளிச்சுட்டு வரீங்களோ இல்லைனா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டைமில் மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிவிடுங்க. வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளென்சர் பண்ணுவீங்க, உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஏதோ ரொம்ப ட்ரையாக ஏதோ இழுக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கிளென்சர் தான் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி கிளென்சர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஜென்டில் கிளென்சர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து லைட்டாக இருக்கணும், பார்க்குறதுக்கு வந்து எப்போவுமே வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். சப்போஸ் உங்கள் ஸ்கின்னை ரொம்ப இழுக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிளென்சரை மாற்றிடணும். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுற கிளென்சர்ஸ் மாய்ஸ்சரைசர்ஸ் பற்றி நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். எப்போவுமே வந்து நீங்கள் ஃபேஸ்க்குன்னு ஒரு செப்பரேட் மாய்ஸ்சரைசர் வச்சுக்கோங்க, பாடிக்குன்னு சொல்லி செப்பரேட் மாய்ஸ்சரைசர் வச்சுக்கோங்க, ஹேண்டியாக எப்போவுமே வேஸ்லின் வச்சுக்கோங்க. வேஸ்லின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸு, நீங்கள் வந்து இதோட ஸ்மால் பாக்ஸ் வந்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து சம்டைம்ஸ் மாய்ஸ்சரைசர் இல்லைனா கூட வேஸ்லின் இப்படி எடுத்துகிட்டு என்னோடய லிப்ஸுக்கு யூஸ் பண்ணிப்பேன், இல்லைனா என்னோடய லெக்ஸு ஹேண்ட்ஸுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும் வேஸ்லின். யூஸ்வலாக நம்ம வந்து வேஸ்லினை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலி வேஸ்லின் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். உங்கள் லிப்ஸ் ட்ரை ஆகும் போது நீங்கள் அப்போல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா செட்டஃபில். ஸோ இதுதான் வந்து ஃபேஸ்க்கு நான் அப்ளை பண்ணுவேன். இது வந்து என்னோட ஸ்கின் டைப்பு காம்பினேஷன் ஸ்கின் டைப். ஸோ அதனால் நான் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ்க்குன்னு நான் செப்பரேட் மாய்ஸ்சரைசர் போடுவேன். ஸோ மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும், மார்னிங் ஒன்ஸ் நைட் ஒன்ஸ். ஸோ ஏன்னா 2 டைம்ஸ் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து 2 டைம்ஸும் மாய்ஸ்சரைசர் போட்டுடுங்க. ஸோ என்னோடய பாடி வந்து ரொம்ப வெரி ட்ரை ஸ்கின். இதில் என்ன போட்டிருக்குன்னா ஹெல்ப்ஸ் ஹீலிங் வெரி ட்ரை ஸ்கின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் தான் நான் வாங்கியிருக்கேன். அவினோவில் ஸ்கின் ரிலீஃப் மாய்ஸ்சரைசிங் லோஷன் இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ் என்னோடய ஹேண்ட்ஸ் லெக்ஸ் எல்லாத்துலேயுமே நான் அப்ளை பண்ணிவிடுவேன். பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்ட்ஸில் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இல்லை நீங்கள் அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிடுங்க. க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், நம்ம எவ்ரிடே நிறைய வேலை இருக்கும். அந்த மாதிரி டைமில் க்ளவுஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி அதாவது நேச்சுரலி அது பாசிபிள் இல்லை. ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எப்போல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து அப்பப்போ கொஞ்சம் மாய்ஸ்சரைசரை உங்கள் ஹேண்ட்ஸுக்கு போடுங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஹேண்ட் க்ரீம் வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஹேண்ட்ஸுக்கு போடுங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களோட ஃபீட்லேயுமே மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா மோஸ்ட் ட்ரை பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபீட்டில் தான். அந்த பாதம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப ட்ரையாக ஃப்ளேக்கியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புள் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் ஃபீட்டில் அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்த உடனே போட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குளிச்சுட்டு வந்தோடனே உங்களுடைய ஸ்கின்ல வந்து ஈஸியாக டீப்பாக உள்ளே பெனிட்ரேட் ஆகிடும், உள்ளே போகும். ஸோ ஈஸியாக வந்து மாய்ஸ்சர் கிடைக்கும். நீங்கள் வின்டர் டைமில் லோஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீட் கிடையாது. சம்டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ வந்து ஃபேஸ் லோஷன் இல்லாமல் ஃபேஸ் க்ரீம், இதுவும் நான் அவினோ தான் வாங்கியிருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் இந்த ஃபேஸ் க்ரீம் மாதிரி வாங்கி உங்கள் ஃபேஸில் நல்லா ஒரு மசாஜ் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ பர்டிகுலர்லி வின்டர் டைமில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்கின்னுக்கு நிறைய மாய்ஸ்சர் தேவை. ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வின்டர் இருக்கும், சில பிளேஸில் வந்து மைனஸில் போகும். அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற ட்ரை வந்து கொஞ்சம் குறையும். ஹெவி ரிச் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ரெட்டினாய்டு விட்டமின் சி இந்த மாதிரி நைட் ஸ்கின் கேரில் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெறும் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் இது வந்து போதும். அண்ட் ஆல்சோ ஐ க்ரீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ட்ரைடு ஏரியா பார்த்தீங்கன்னா ஐஸ், ஐஸுக்கு அண்டர் ஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். சில பேருக்கு அண்டர் ஐஸ் வந்து அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லைனா வந்து தூங்கியிருக்க மாட்டாங்க. நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட நமக்கு வந்து இந்த அண்டர் ஐஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஐ க்ரீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஐ க்ரீம் வந்து நான் மார்னிங் ரொம்ப கஷ்டம் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் போட்டுட்டு நீங்கள் தூங்க போயிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த ஐஸ் அண்டர் ஐஸில் இருக்கிற ட்ரைனஸ் குறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுற ஐ க்ரீம் செட்டஃபில் ஐ க்ரீம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த ஐ க்ரீம்னாலும் எது ஃபேவரட்டாக இருக்கோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பேரபன் ஃப்ரீயாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது ஜென்டில் எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாத மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஐப்போ அலர்ஜெனிக் அப்படின்னு போட்டிருக்கோம், அப்புறம் நான் காமெடிஜெனிக் இந்த மாதிரியான நேம்லாம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி டேகிங் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு ஹார்ம் இருக்காது உங்கள் ஸ்கின்ல. ஸோ லைக் செட்டஃபில் செராவே நியூட்ரோஜனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் காமெடிஜெனிக் ப்ராடக்ட்ஸ். சில ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா யூஸ் டூ ஆயிருப்பாங்க, சடனாக மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி பீப்புள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்கின்ல வந்து எந்த ப்ராடக்ட் ஒர்க் அவுட் ஆகலையோ அதை வந்து உடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ட்ரையிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நம்மளோட லிப்ஸு. ஸோ அதனால் யூஸ்வலாக என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு லிப் பாமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுறது பேர்ட்ஸ் பீஸ் லிப் பாம். இது வந்து ஒரு லிப் ட்ரீட்மெண்ட் மாதிரி நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கிராக்லாம் ஆகி வரும். அந்த மாதிரியான லிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்கும். ஸோ ரெகுலராக நீங்கள் லிப் பாம் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா லிப் ஸ்க்ரப் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது லிப் ஸ்க்ரப் வந்து நான் ஸ்டோரில் வாங்கின லிப் ஸ்க்ரப். இது நீங்கள் வீட்டிலேயே கூட லிப் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌன் சுகர் அண்ட் ஹனி போட்டுட்டு லிப்ஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லிப் பாம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி இந்த கிராக்டு லிப்ஸ் எல்லாம் வந்து க்யூர் ஆகும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. சும்மா இருக்கிற லிப் ஸ்க்ரப்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியாதுன்னா மார்னிங் நீங்கள் ப்ரஷ் பண்ணும் போது லிப்ஸையும் சேர்த்து லைட்டாக ப்ரஷ் பண்ணிட்டீங்கனால லிப்ஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் எக்ஸ்போலியேட் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே லிப்ஸ் வந்து நல்லா மாய்ச்சர் வந்து எடுத்துக்கும். இது வந்து நீங்கள் பேசிக்காக விண்டருக்கு ஃபாலோ பண்ணாலே போதும். அண்ட் ரெகுலராக மாய்ச்சரைசரை ஹேண்ட்ஸ் லெக்ஸுக்கு எப்போல்லாம் வந்து நீங்கள் பாத் முடிச்சுட்டு வரீங்களோ உடனே வந்து அப்ளை பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து அது ஒரு செப்பரேட் ஒர்க் மாதிரி தெரியாது. யூஸ்வலாக வந்து நமக்கு ஒரு லேசினஸ் இருக்கும். எவ்ரி டைம் நம்மளால் பர்ஃபெக்டாக அதெல்லாம் பண்ண முடியாது. நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும் இதை தவிர. ஸோ அதனால் ரெஸ்ட் ரூம்லேயே வச்சுக்கோங்க. லைக் குளிச்சுட்டு வந்த உடனே அப்படியே அந்த டைம்லேயே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணணும், மைக்ரோ நீட்லிங் பண்ணுவோம், பீலிங் கெமிக்கல் பீலிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வின்டர் டைமில் பண்ணுங்க. அது பிகாஸ் வின்டர் டைமில் நமக்கு சன் எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து நமக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற நீட் இல்லை. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஹெல்தி ஃபேட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. லைக் அவகாடோ, பீனட்ஸ், ஆல்மண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஹெல்தி ஃபேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். omega 3, கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து ஹெல்தியாக இருக்கும், சப்புள் அண்ட் ரொம்ப ஹைட்ரேட்டடாக ஃபீல் ஆகும். வின்டருக்குன்னு செப்பரேட் ஆக்சரிஸ் இருக்குது. லைக் ஸ்கார்ஃபு, அப்புறம் வந்து பீனி அண்ட் ஷூஸ், பூட் ஷூஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆக்சரிஸ் வந்து ப்ராப்பராக வேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஆக்சரிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெளியில் போகும்போது நம்ம ப்ராப்பராக வேர் பண்ணலன்னா குவிக்காக வந்து ரொம்ப ட்ரை ஆகும். அளவுக்கு நம்ம ஸ்கின்னை கவர்டாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வார்ம் மெயின்டைன் பண்ண முடியும். பியூர் ஆயில்ஸ் எல்லாம் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி ஆயில்ஸை உடனே ஸ்கின்னில் நிறையா அப்ளை பண்ணக்கூடாது. சில பேர் பார்த்தா கேஸ்டர் ஆயில் நல்லதுன்னு உடனே கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணுவாங்க, கோகோனட் ஆயில் இந்த மாதிரி பியூர் ஆயில்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணாதீங்க. க்ரீமோட வேணால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவும் சில பேருக்கு ஆயில் சுத்தமாக செட்டே ஆகாது. அந்த மாதிரி பீப்புள் ஆயில்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுவே போதும். நீங்கள் பாத் டைம் குளிக்கிற டைம் உங்களோட வாட்டர்லேயே கொஞ்சம் ஆயில் 2-3 ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அதில் வந்து குளிச்சிடலாம். நான் ஓரளவுக்கு வின்டர் கேர் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் ஸ்கின்னை ஓரளவுக்கு நல்லா மாய்ஸ்சரைஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.